ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் எவ்வாறு எங்களுக்கு கழிக்கலாம் என்ற விடயத்தை படிப்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் தான் சீராவுடைய பாடத்தை நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு 9-10 மாதங்கள் ஆகி கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆரம்ப கட்டத்தில் மதீனால வாழக்கூடிய முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்ட யாப்பை அமைத்தார்கள். அதை தான் நாம் போன பாடத்தில் முதாக்கரா செய்தோம். அதுக்கு பின்னால மதீனாவுடைய காலத்தில், ஆரம்ப காலத்தில் நடந்த சில முக்கியமான விடயங்களையும் பேசினோம். அதுதான் நாங்கள் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். 3 விடயங்கள்ல 4வது விடயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு படையை உருவாக்கினார்கள். அது மிகவும் சென்சிட்டிவான ஒரு டாபிக். அந்த விடயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேச வேண்டும். அதை எந்த முறையில் உலகத்தில் முஸ்லீம்கள் அல்லாத காபிர்கள் அதை ஒரு தீவிரவாதம், இஸ்லாம் தீவிரவாதத்தை வலியுறுத்த இருக்குது, இஸ்லாம் குஃபார்களை கொல்ல சொல்ல இருக்குது என்ற ஒரு துணியில முன்வைக்கிறார்கள். சீராலயங்களுக்கு படித்து கொள்ளலாம் உண்மையான பிக்சர் என்ன, அந்த காலத்தில் நடந்த உண்மையான விடயம் என்ன. செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற ஒரு விடயத்துல தான், செல்ஃப் டிஃபென்ஸ் என்றால் தற்பாதுகாப்புடைய விடயத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த படையை உருவாக்கினார்கள். அந்த காலத்தில் நடந்த சில முக்கியமான விடயங்கள்ல ஒன்றுதான், யகூதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யகூதிகள் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யகூதிகளுள்ள சில உலமாக்கள், அவங்களோட சில அறிஞர்கள், உலமாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த சம்பவங்களை பேசுறது, குறிப்பிட்டது எங்களுக்கு ஒரு முன்மாதிரி உதாரணங்கள். அதுல பல பாடங்கள் இருக்குது. அந்த யகூதிகள்ல மிகவும் படித்த ஒரு மிக சிறந்த ஒரு ஆலிமாக மதீனால் இருந்தவர் தான் அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹ். அவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹ் அவங்களுக்கு எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்கிறாங்க, இப்படி ஒரு நபி வந்திருக்கிறார் என்ற செய்தி வந்ததோட அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வந்தாங்க. அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அவங்களை சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வளர்க்கொல, ரசூல்லாவுடைய முகத்தை பார்க்க கொலை, அவட முகத்தால உண்மையுடைய ஹக்குடைய நபித்துவத்துடைய அடையாளங்களை நான் கண்டு கொண்டேன். உண்மையான ஒரு விடயம் என்னென்றா, ஒரு மனிதனுடைய சைக்காலஜிலையும் இருக்குது அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கு, சில மக்களுக்கு தனிப்பட்ட முறையில அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சிலர் படிச்சு எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில பெற்றுக்கொள்றாங்க. ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளலாம். எப்ப உள்ளம் அமைதியாக இருக்குது, உள்ளம் ஹக்கில் இருக்குது, இத்மினான் ஒரு ஒரு ஸ்டேபிளான நிலைமையில இருக்கக்கூல, அந்த பிரகாசம் உள்ள முகத்தால வெளியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்துல ஹக்குடைய, உண்மையுடைய, இத்மினானுடைய, சாந்தியுடைய, சமாதானத்துடைய பிரகாசம் வந்தது. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னி அஸ்அலுக அன் ஸலாத்தின் லா யஅலமுஹுன்ன இல்லா நபி. நான் உங்கள்கிட்ட 3 விடயத்தை கேட்க போறேன். இந்த 3 விடயத்தை ஒரு நபியை தவிர வேற யாருக்குமே இது தெரியாது. அவர் கேட்டார், இப்ப டெஸ்ட் பண்ண போறார். இவருக்கு தௌராத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி நபியை பத்தி அடையாளங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. நபிமார்கள் சொன்ன விடயங்களை இவங்க விளங்கி இருக்கிறாங்க, இவங்களுக்கு விளங்குது இது எங்க இருந்து வருதுன்னு சொல்லி. முதலாவது கிட்டாங்க, கால மா அவ்வலு அஷ்வாத்திஸ் ஸா, கியாம நாளுடைய உலகம் அழிய போக்கல, அது அழியறத்துடைய முதலாவது அடையாளம் என்ன. சொர்க்கவாசிகள் முதலாவதாக சாப்பிட போகக்கூடிய சாப்பாடு என்ன. எதை கொண்டு ஒரு பிள்ளையுடைய ஜெனட்டிக் வாக்கு உம்மா மாதிரி ஆக போது, வாப்பமாய் ஆக போது, எதை கொண்டு எந்த முறையில வச்சு அது நடக்க போகுதுங்க, 3 கேள்வி அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யகூதிகளுடைய உலமாக்கள் கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்பரனி அவ் கபரனி பிஹின்ன ஆலிஃபன் ஜிப்ரீல். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயங்களை பத்தி எனக்கு சொல்லித்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆலிஃபன் அக்பரனி ஆலிஃபன் அவ் கபரனி ஆலிஃபன்
ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் எங்களுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன் தான் சொன்னார். அப்துல்லா இப்னு ஸலாம் சொன்னாரு அந்த நேரத்துல ஜாக அதுல் யஹூத் மினல் மலாயிகா, ஜிப்ரீல் வந்து யஹூதிகளுடைய எதிரி, மலாயிகா மார்கள் மலக்கு மார்கள் அவங்க பிரிச்சாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தெளிவுபடுத்துறாங்க. ஜிப்ரீல் அலைஹி ஸலாம், மீகாயில், இஸ்ராயில் இவங்க எல்லாம் மலக்குமார்கள், இவங்க எல்லாரும் ஒரே சமம். நாங்க மலக்குமாருடைய சிறந்த மலக்குமார்கள், பொறுப்புள்ள மலக்குமார் என்று மலக்குமாருடைய பேரை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா யாரை மலக்குமார், இவர் பாவம் செஞ்சவர், தவறு என்று யாரும் பிரிக்கிறல்ல. யஹூதர் சொன்னாங்க அதுவுல் யஹூது மினல் மலாயிகா, மலக்குமார்கள்ல ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் தான் எங்கட எதிரின்னு சொல்லி. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் சொல்லல, அவர்கிட்ட கேள்விக்குரிய பதில சொன்னாங்க, கேள்விக்குரிய பதில சொன்னாங்க. முதலாவது அம்மல் அவ்வலு அஷ்ராத்து அஷ்ராத்து ஸாஅ ஃபனாரும் துஹ்ஷரு நாஸு மினல் மஷ்ரிக் இலல் மக்ரிப். முதலாவது அடையாளம் கியாமத் அலைய போகக்கூடிய நேரத்துல முதலாவது அடையாளம் கிழக்கிலிருந்து மேற்குக்கு ஒரு நெருப்பு ஆரம்பிக்கப்படும். கிழக்கு பகுதியில அது அப்படியே கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை திரட்டி கொண்டே வந்து மேற்கு வரைக்கும் அதை கொண்டு சேர்க்கும். கிழக்குல இருந்து உலகத்துல கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு வரைக்கும், கிழக்கு இந்த பக்கம் இங்கால என்ன யமன் இந்த பக்கம், அரபு நாடு இந்த பக்கம் எல்லாம் கிழக்கு, அடுத்த பக்கம் அங்கால என்ன மேற்கு, மேற்கு தான் இந்த யூரோப் கண்ட்ரி எல்லாம் வருது, மேற்கு பக்கத்துல மகரிப்ல வருது. இரண்டாவது சொன்னாங்க திமிங்கலம் இருக்குதே வேல் என்று சொல்லுவாங்க, பெரிய மீன், கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிராணி தான் வேல், திமிங்கலம் என்று சொல்லுவாங்க. திமிங்கலத்துடைய ஈரல் இதுதான் சொர்க்கவாசியில் முதலாவதாக ஸ்டார்டராக முதலாவது சாப்பிட போறாங்க. இப்ப நாங்க யோசிப்போம் அப்படியே மீண்ட ஈரல் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அந்த நேரத்துல சின்னத்துக்கு நாங்க விரும்ப மாட்டோம். ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ் மிகவும் ஒரு இனிமையான ருசியான ஒரு உணவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முன் வைப்பான். மூணாவது தஷ்பீஹுல் வலத், ஒரு புள்ள யாருடைய ஃபியூச்சர்ஸ்ல யாருமாய் வரும் என்ற சொன்ன நேரத்துல இதா வஷா ரஜுல் அல் மர்அ ஃபஸபகஹ மாஉஹு கான ஷப்ஹு லஹு வஇதா ஸபக மாஉஹ கான ஷப்ஹு லஹ. எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த இது சயின்டிபிக் அதை ப்ரூவ் ஆகிங்கிறது. ஒரு பிள்ளையுடைய ஜெனட்டிக் ஜீன் இருக்குது 100%. ஒவ்வொரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்டமையும் எத்தனை துண்டுக்கு நீங்க பிரிச்சாலும், எத்தனை மைனூ துண்டுக்கு பிரிச்சாலும் அந்த ஒவ்வொரு துண்டிலையும் தாயுடைய அறவாசி இருக்கும், வாப்பாவுடைய அறவாசி ஜீன் இருக்கும். ஆனா இப்ப எந்த ஜீன் எதை எந்த வாக்கு எந்த ஃபீச்சர்ஸ் வரப்போகுது கூடுதல் எதுண்டா தாய்க்கு, பெண்களுக்கு எங்களுக்கு ஸ்பெர்ம் என்று சொல்லி ஒரு இந்திரியம் எங்களால் அல்லாஹ் உற்பத்தி செய்யறான். பெண்களுக்கு எக்ஸ்ன்னு சொல்லி சில முட்டைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட காலத்துல அவங்க ஒவ்வொரு மாதத்துல சில சில காலங்கள்ல அது ஆக்டிவாக இருக்கும். அப்ப இது டிராவல் பண்ற நேரத்துல அந்த என்ன அந்த முட்டை ரெண்டும் அதை ரிசீவ் பண்ண எதிர்பார்த்து கொண்டிருக்கு. எது முந்துதோ, எது ஃபர்ஸ்டுக்கு முந்துதோ அதை அடிப்படையாக வைத்துதான் அவங்களோட பிள்ளையுடைய வாக்கு அமைக்கப்படுதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நேரத்துல இந்த அளவுக்கு சயின்டிபிக் டீடைலா பேச யாரும் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யாரும் இருக்கல. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்ப்ரானிக் டெவலப்மெண்ட், ஒரு குழந்தையுடைய ஆரம்ப கருவுல ஆரம்பத்துல இருந்து கடைசி டெவலப்மெண்ட் வரைக்கும் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான். இந்த ரீசர்ச் பண்ணி கனடால ரீசர்ச் பண்ணி இதை பத்தி அந்த மெடிக்கல் அந்த ரீசர்ச் அந்த கான்ஃபரன்ஸ்ல முன்வைத்த நேரத்துல அந்த ப்ரொஃபஸரும் சொன்ன விடயம் அந்த டைம்ல இப்படியான் உண்டு, அந்த படைச்ச பாடை தவிர வேற யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன் இவ்வளவு அட்வான்ஸ் ஆகி டெக்னாலஜி எல்லாம் என்ன மைக்ரோஸ்கோப் எல்லாம் இது வச்சு பார்த்ததுக்கு பின்னாலதான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு ஹக்கான உண்மையான ஒரு மார்க்கத்தை எல்லாம் எங்களுக்கு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இப்ப இது சொன்னதோட அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்கத்துக்குரிய நான், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், அதே போல நீங்க அல்லாஹுடைய ரசூல் என்ன சாட்சி சொல்றேன் முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க
இப்ப நான் என்னுடைய இஸ்லாத்தை யகூதிகளுக்கு நான் சொல்ல முன்னால உண்மைக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க யகூதி என்ன கூட்டத்தினரை கூப்பிட்டு என்னைய பத்தி கேளுங்க நான் யாருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாங்க அப்துல்லா இப்னு சலாம் யாருன்னு அப்துல்லா இப்னு சலாம் யாருன்னு சொன்ன நேரத்துல அவங்க எல்லாம் பதில் அளித்தாங்க அலமுனா வ இப்னு அலமினா அக்பருனா வ இப்னு அக்பரினா எங்கள்ல இருக்கிறவங்கல்ல எங்கள்ல இருக்கிறவர்ல மிகவும் அறிஞ்சு அறிவுல உச்சகட்டத்தில் அலம் சிறந்த அறிவாளி இன்னும் சிறந்த அறிவாளுடைய மகன் எங்கள்ல இருக்கிறதுல நுணுக்கத்தும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வரும் எங்கள இருக்கிறதுல மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ் உடையவருடைய மகன் சிறந்தவர் இவரை போல யாருமே இல்லை அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அஃபரைதும் இன் அஸ்லம அப்துல்லா நீங்க என்ன சொல்றீங்க அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற விடயம் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருண்டா அதை பத்தி என்ன நீங்க சொல்றீங்க அவங்க சொன்னாங்க ஆஆதஹுல்லாஹு மின் ஜாலிக் அதை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக அவங்க சொன்ன பதில் அஆதஹுல்லாஹு மின் ஜாலிக் அல்லாஹ் அதை விட்டும் அவரை பாதுகாப்பானா அதை சொன்னதோட ஃபஹரஜ அப்துல்லாஹு இலைஹிம் ஃபகால் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்துல்லா இப்னு சலாம் வெளியே வந்தாரு வெளியே வந்த உடனே சொன்னாரு நான் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்றேன் அல்லாஹ் அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நான் சொல்றேன் சுன்னத்தோடு அதே ஒரே நேரத்துல அவங்க சொன்னாங்க அதே நேரத்துல சொன்னாங்க ஃபகால ஷர்ருனா வ இப்னு ஷர்ரினா இவர் எங்கள்ல மோசமானவர் இவர் எங்கள்ல இருக்கிற மோசமானவர் எங்கள்ல மோசமானவருடைய மகன் என்று மிகவும் கேவலமானவர் எங்களை கேவலமானவருடைய மகன் என்று அதே நேரத்திலே அவங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளை பத்தி அப்துல்லா இப்னு சலாம் சொன்ன எங்கட கூட்டத்தினர் அதிகமாக பொய் சொல்லக்கூடியவங்க என்று சொல்லி அப்துல்லா இப்னு சலாம் ரலி அல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு சலாம் ரலி அல்லாஹு அன்ஹு சேர்த்து பல யகூதிகளுடைய உலமாக்கள் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதுலதான் அப்துல்லா இப்னு சலாம் ஸலபா இப்னு சயீத் உசைய் இப்னு ஸஹியா உசைத் இப்னு உபைத் இப்படி பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்துல அவங்க போயிட்டு எல்லா இடத்துல சொல்லி கொண்டு போனாங்க தெரிஞ்சாங்க யகூதிகளுக்கு மத்தியில இவங்க மோசமானவங்க நான் என்ன சொல்ல வரேன் இதெல்லாம் படிக்கிற பாடம் என்னென்னா எங்கள்ல நாங்க சமூகம் எப்படி ஆக இருக்குது நல்லா எங்களை அப்படி அதை விட்டும் பாதுகாக்கணும் சமூகம் எப்படி ஆக இருக்குதுண்டா சமூகத்துக்கு வேணும் எங்கட தலைவர்கள் நாங்க விரும்புற அமைப்புல அவங்க இருக்கோம் அப்ப நாங்க இவங்கள தலைவராக ஏற்றுக்கொள்வோம் இப்ப எங்கட உள்ளம் விரும்பாத முறையில புதிய விடயங்கள் இவங்க சொல்ற நேரத்துல நாங்க இவங்களை ஏற்றுக்கொள்வோம் இது இந்த தன்மை எங்கட மட்டும் இருக்குது சில நேரத்துக்கு அறியாமையில தெரியாம சில விடயங்களை நாங்க செஞ்சு கொண்டிருந்திருப்போம் இப்ப இல்ம் வருது ஹக்கு வருது மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம் உங்களுக்கு இல் வந்திருக்குது அறிவு வந்திருக்குது உலமாக்கள் படிச்சு முன்வைக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல தெரிஞ்சும் நீங்க பிடிவாதமாக இருந்தீங்கடா அறிஞ்சும் பிடிவாதமாக இருந்தீங்களா அவங்களுக்கும் யகூதிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும் ஒரு விடயத்தை விளங்கணும் ஒவ்வொரு காலத்துல அல்லாஹ் சில சில அறிவுகளை சில இல்ம்களை தருவான் அந்த விடயத்துல நாங்க யாரை பின்பற்றணும் அல்லாஹ்வின் ரசூலையும் குரானுடைய குரான் ஹதீஸ் அதே போல அது தொடர்ச்சியாக வந்த அந்த உலமாக்களுடைய அந்த தொடர் இஜ்திஹாதும் ஃபிக்ஹையும் தான் நாங்க பின்பற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு நேரான வழியாக இருக்கும் அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே இவங்க கிட்டவங்க சொல்லி சொல்லி திரியிற நேரத்துல அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரான்ல இருந்து உடனே இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான் லைஸு ஸவாஅம் மின் அஹ்லில் கிதாபி உம்மது قائمه يتلون ايات الله آناء الليل وهم ساجدون يؤمنون بالله واليوم الاخر ويأمرون بالمعروف وينهون عن المنكر ويسارعون في الخيرات واولئك من الصالحين وما يفعلوا من خير فلن يكفروه
والله عليم بالمتقين الله سبحانه وتعالى உடனே ஆயத்தை இறக்கி يهودிகளுடைய இவங்களுக்கும் அவங்களும் வித்தியாசமானவங்கன்னு அல்லாஹ் தெரி லைசு சவாஅம் மின் அஹ்லில் கிதாப் உம்மத்துன் காயிமா அவங்களுக்கும் يهودிகள் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த அவங்க ரெண்டு பேரும் ஒரு சமம் அல்ல இவங்க யாரு உம்மத்துன் காயிமா يتلون آيات الله அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை தொடர்ச்சியா ஓதிக்கொண்டிருக்காங்க ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன் இரவு நேரங்கள்ல சுஜூத் செய்தவர்களாக இப்படி தொழுந்து குர்ஆன்லயும் இந்த உண்மைய ஹக்க அதுல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய யஹூதிகளும் மற்றவங்களும் சமமாக மாட்டார்கள் அவங்க யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் எனை மறுமை நாளை கொண்டு அவங்க ஈமான் கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்காங்க நல்லதை கொண்டு ஏவுறாங்க பாவதை விட்டும் பாவகரமான விடயங்களை விட்டும் மக்களை விலக்குறாங்க ويسارعون في الخيرات நல்ல விடயங்கள்ல அவங்க விரைந்து செல்றாங்க நல்ல அமல்கள்ல விரைந்து செல்றாங்க உலாயிக ஹுமுஸ் ஸாலிஹூன் இவங்க தான் நல்ல அடியார்கள் அவர்கள் தான் நல்ல அடியார்கள் وما يفعلوا من خير فلن يكفروا والله عليم بالمتقين அவங்க எந்த நலவை செய்றாங்களோ அல்லாஹ் அதை மறக்க போறதில்ல அல்லாஹ் முத்தகீன்கள் தக்வா உள்ளவர்கள் யாருன்னு அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான் என்ற இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறக்கி இந்த யஹூதிகள் இவங்க சிறந்தவங்க நல்லவங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெளிவுபடுத்துறான் அதே போல அன்மாந்த சகோதரர்களே இது மதீனாவுடைய காலம் எப்படி இருந்துச்சுண்டா இப்ப எப்படின்னா மதீனாவுடைய காலம் இஸ்லாத்துல ரெண்டு கட்டம் இருக்கு ஒரு கட்டம் இருக்குது குஃபுருக்கும் ஷிர்க்குக்கும் மத்தியில் உள்ள ஒரு ஜிஹாதும் அதே போல அந்த யஹூதிகளும் அமல் செஞ்சு கொண்டிருந்தது பின்பற்றி கொண்டிருந்ததும் என்ன அவங்களும் என்ன அல்லாஹ்னால் இறக்கப்பட்ட வேதத்தனம் அல்லாஹ்னால் இறக்க ரெண்டாவது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அந்த மார்க்கத்துக்குள்ளே அதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றி வரக்கூடிய அந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இது ரெண்டும் இருக்கத்தான் சரி இப்ப இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யஹூதிகள் இதுக்கு முன்னால அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்துக்கும் இப்ப அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அவங்க அதை மாத்தி விளங்கி இருக்கிறாங்க அல்லது அதுல இல்லாத சில விடயங்கள் அல்லாஹ் இங்க மாத்தி தந்திருக்கிறான் இந்த நேரத்துல அவங்க இதை எடுக்கிறாங்களா பின்பற்றாங்களா என்ற விடயத்தை இதுக்கு பதில் சொல்ற விடயங்கள்ல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மதீனாவுடைய காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விடயத்திலேயும் ஈடுபட்டாங்க இன்னொரு மிக முக்கியமான விடயம் நடந்துச்சு அது மிகவும் ஒரு சோதனைக்குரிய விடயம் இன்றைய இஷாவுடைய தொழுகையிலையும் அந்த ஆயத்திலே தான் ஓதினேன் கிபிலாவுடைய மாற்று மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு 14 மாதங்கள் அல்லது 16 மாதங்கள் அல்லது 18 மாதம் என்ற அடிப்படையில் இந்த இந்த தவணைக்குள்ள பல கருத்தில் இருக்குது 14 16 அல்லது 18 என்ற இந்த கருத்தில் இருக்குது மாதங்களுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆரம்பமாக முஸ்லீம்கள் கிபிலாவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவ மஸ்ஜித் அக்ஸாவாக தான் கிபிலாவாக தொழுந்து கொண்டிருந்தாங்க அந்த கிபிலாவுடைய மாற்று இது உம்மத்துக்கு மத்தியில பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு கிபிலாவை மாத்துற நேரத்துல ரெண்டு பக்கத்திலும் பிரஷர் வந்துச்சு எப்படின்னா எங்களுக்கு ஹலாலுடைய விடயத்துல போல அங்காலையும் காஃபிர்களும் அதை எதிர்க்கிறாங்க முஸ்லிம்களுக்குள்ளே ஒரு கூட்டம் ஹலால் வானம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஹலால் சர்டிபிகேஷன் இப்படியான ஒரு பிரஷரான நிலைமை கிபிலாவுடைய விஷயத்தையும் அப்படியான நிலைமை யஹூதிகள் சொல்றாங்க இவர் வந்து கொண்டிருக்கிற மார்க்கம் உண்மையான மார்க்கமாக இருக்க முடியாது ஏன் இதுக்கு முன்னால நபிமார்களுடைய கிபிலாவுக்கு இவர் மாற்றம் செஞ்சிட்டார் காபிர்கள் சொல்றாங்க இவர் இப்ப எங்கட கிபிலாவை பின்பற்றுறாங்க இவர் இப்ப எங்கட கிபிலாவை எடுத்திருக்கிறாரு அதனால கொஞ்சம் காலத்துல எங்கட மார்க்கத்துக்கு வந்துடுவார் எப்படி இருக்கும் ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஒரு இங்கால போமேலா இங்கால போமேலா நிலைமை சஹாபாக்கள்ல ஈமான் பலகீனம் எப்படி எந்த ஒரு நிலைமை புதுதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருங்க ஒரு தடப்மாத்தமான ஒரு நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உம்மத்தை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவங்க எல்லாருக்கும் குர்ஆன் அல்லாஹ் பதில் சொல்றான் سيقول السفهاء من الناس மக்கள்ல சில சுஃபஹா மடேர்கள் சொல்றாங்க سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها அவங்கள எத மாற்ற வைத்தது மக்கள்ல சில மடேர்கள் சொல்றாங்க அவங்கள எத மாற்ற வைத்தது அவங்க இதுக்கு முன்னால கிபிலாவாக முன்னோக்கி இருந்த விடயத்தை எதை மாற்ற வைத்தது என்னாவும் கேட்டான்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஞாபகப்படுத்தி சொல்றான். குல் லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், சொல்லுங்க மஷ்ரிக்கும் கிழக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், மேற்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். குல் லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், மேற்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். يهدي من يشاء الى صراط مستقيم, نادي அவர்களை அல்லாஹ் நேரான வழியில் அல்லாஹ் நடத்துவான். இந்த நேரத்துல இன்னொரு கேள்வி கேட்டான், وكذلك جعلناكم امه وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு அந்த கிப்லாவை மாத்தினதுக்கு பின்னால் உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு, இந்த உம்மத் அல்லாஹ் உம்மத வஸத நடுநிலைமையில எல்லா நேரத்திலும் நடுநிலைமையில இருக்கக்கூடிய ஒரு உம்மத்தாக அல்லாஹ்க்கு மக்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களா, கியாமத்துடைய நாள்ல மத்த உம்மத்தருக்கு மத்த நபிமார்களுக்கு பகரமாக சாட்சி சொல்லக்கூடியவர்கள் தான் உம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையவர். ويكون الرسول عليكم شهيدا, இன்னும் அவருடைய ரசூல் இந்த விடயத்துல சாட்சி சொல்ற இந்த ஆயத்தை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் நாங்க இந்த கிப்லாவை மாத்த வச்சோம், وما جعلنا القبلة التي كنت عليها الا لنعلم من يتبع الرسول ممن ينقلب الا من يتبع الرسول ممن ينقلب على عقبيه وان كانت لكبيرة الا على الذين هدى الله. எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த கிப்லாவை மாத்த வச்சான்டா, பல காரணங்கள் அதில் உண்டுண்டா, உம்மத்தை சோதிப்பதற்காக வேண்டி, உம்மத்தை சோதிப்பாங்க யாரு எங்கட கட்டளையும் ரசூல பின்பற்றாங்க இந்த விஷயத்துல என்று பார்ப்பதற்காக, இல்ல அல்லினா நாங்க அறிந்து கொள்வதற்காக, யார் ரசூல பின்பற்ற போற இன்னும் யாரு அவங்கள பழைய அவங்கட பின்புறத்துல அவங்கட முன்னால அவங்க செஞ்சு கொண்ட இந்த அமலுக்கு திரும்பி போறாங்களா அல்லது ரசூல பின்பற்றாங்களா. இது உண்மைக்கே இதை செய்யறது லேசான ஒரு விஷயம் அல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய மிச்சம் காலமா நாங்க மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு செஞ்சு வந்த அமல ஒருத்தர் வந்து இது இது சரியில்லைன்னு சொல்ற நேரத்துல எந்த அளவுக்கு ஆத்திரம் வருது எங்களுக்கு, லேசான இல்ல. ஓமா இவ இங்கான லக்கபீரா, இது உண்மைக்கே கடுமையானது, இன்னைக்கு மிக மகத்தானது. இல்லா அலல்லதீன ஹதல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை யாருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அவங்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு கஷ்டம். அல்லாஹ் எங்களுக்கு திறந்து தரணும் எல்லா நேரத்திலையும். அல்லாஹுடைய கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹீஹான ஹக்கான ஹதீஸ்ல ஹக்கான உலமாக்கள் முன்வைக்கக்கூடிய விடயங்களை பின்பற்றி எங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தை திறந்தார். இல்லா அலல்லதீன ஹதல்லாஹ் வமா கான அல்லாஹ், அதுக்கு பின்னால அவங்க சொன்னாங்க. எது சொன்ன நேரம் சொன்னாங்க, அப்ப இதுக்கு முன்னால நாங்களும் சொன்ன இது இந்த இப்ப ஆக்கள் பேச்சுற பேச்சு எல்லாம் இது புதுசல்ல அல்லாஹ் பால. அப்ப இதுக்கு முன்னால மௌத்தாயினங்கள வாப்ப மாற எல்லாம் என்ன வித செஞ்ச மௌத்தாயினாங்க, பாவம் செஞ்ச மௌத்தாயினாங்க, அவங்க நரகத்துக்கா போற அவங்களும் சொன்னாங்க, யகூதிகளும் சொன்னாங்க, முனாஃபிகீன்கள் சொன்னாங்க. அல்லாஹ் பதிலுக்கு வமா கான அல்லாஹு லியுதியா ஈமானக்கும், அவங்கட ஈமான அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஒரு விடயத்தினால அவங்க தெரியாம ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாங்க, அதனால அல்லாஹ் லியுதியா ஈமானக்கும், அவங்கட ஈமான வீணாக்க மாட்டான். வமா கான அல்லாஹு லியுதியா ஈமானக்கும் இன்ன அல்லாஹ பின்நாசி லரஊஃபுர் ரஹீம், அல்லாஹ் மனிதர்களுடைய விடயத்துல மிகவும் ரஊஃப் இரக்கமுள்ள மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லா எந்த துறையில ஒருத்தர குவாலிஃபைடாக்கி சொருக்கத்துக்கு அனுப்பலுமோ அல்லா குவாலிஃபைடாக்கி சொருக்கத்தை அனுப்பதான் பார்ப்பேன். இதுக்கு முன்னால நடந்த விஷயங்களை நீங்க பேச தேவையில்லை, அல்லா அவங்கள ஈமான வீணாக்க போறல்ல. இதுக்கு முன்னால அவங்க மச்சூர் லக்ஸாவை திருப்பி தொழுந்தாங்க, அல்லா அவங்களோட உள்ளத்துடைய தக்குவா அட அடிப்படையில் வச்சு அல்லா ஏற்றுக்கொள்ள. இப்ப அல்லா மாத்தி தந்திருக்கிறான் கிப்லா, இப்ப நீங்க இது செய்யணும். இப்ப நீங்க அல்லா தந்திருக்கக்கூடிய கிப்லாவை நீங்க எடுத்து நடக்கணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்துல அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சொல்றான், யகூதிகளுடைய விடயத்தை யகூதிகளுடைய விடயத்துல அவங்கள உண்மைக்கே இந்த கிதாப் கொடுக்கப்பட்ட தெரிஞ்சிருக்கிறவங்க அவங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிஞ்சிருக்கிறாங்களோ, கமா யஅரிஃபூன அபனாஹும், அவங்களோட பிள்ளைகள், இதுதான் என்ன மகன், ஒரு மகன் தூரத்துல வரக்குள்ளே வாப்பக்கு தெரியும் மகன் தான், மகன் குரல கேட்டேனே வாப்பக்கு தெரியும் மகன் தான் பேசுறாரு, அந்த அளவுக்கு மகன் விஷயத்தை விளங்கிறார். கமா யஅரிஃபூன அபனாஹும், அவங்க அதை அறிஞ்சு, வ இன் ஃபரீகம் மின்ஹும், அவங்கள ஒரு கூட்டம், லயக்துமூனல் ஹக், ஹக்க மறைச்சிருக்காங்க,
உண்மையை மறைச்சிருக்கிறாங்க. வைன்ன ஃபரீக மின்ஹும் லயக்துமூன் அல் ஹக்க வஹும் யஅலமூன், அவங்க அறிஞ்ச நிலையில அதை மறைச்சு வச்சிருக்கிறான். அல் ஹக்க மின் ரப்பிக் ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன் என்ற இந்த தொடர்ச்சியான ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி இந்த கிபிலாவுடைய விடயத்தை முடிக்கும். ஒரு விடயத்தை நாங்கள் எல்லோரும் அறிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில சில கட்டங்கள்ல சில விடயங்கள் உம்மத்துக்கு சோதனைக்காக அல்லாஹ் தருவா, சோதனைக்காக அல்லாஹ் தருவா. இதுல நாங்கள் ஒரு விடயத்தை இருக்கணும், இதுல கூணு மாசாதிக்கின் உண்மையாளர்களோட அக்கான ஆலிங்களோட நாங்கள் ஆகிருக்கோம். நாங்கள் இந்த நேரத்துல பட்டு பிடிச்சுக்கணும். இந்த நேரத்துல அங்க இங்க நாங்கள் அசையக்கூடாது. இந்த நிலைமைகள் ஒவ்வொரு காலத்துல வந்து கொண்டே இருக்கும். இந்த காலத்திலே இஸ்லாம் என்று சொன்னா அப்படியான விடயங்கள், இப்படியான விடயங்கள், பல சந்தேகம், பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை, இது இல்ல, அவங்க தீவிரவாதிகள், இப்படி இந்த எல்லாம் காலத்துல வந்து கொண்டே இருக்கும். எங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும். வித்தின் அவர்செல்ஃப் there will be enemies within ourselves and internally externally எல்லாம் எல்லாம் துறையிலையும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாங்க கூணும் அஸ்ஸாதிகீன் சாத்துல ஈமான்ல உறுதியாக எங்களுடைய அமல்களை நாங்கள் செஞ்சிருப்போம். அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் காலத்து காலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாட்டுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும். இப்படி பிரச்சனைகள் பல விஜயங்களை தருவாங்க. எல்லாருக்கும் பல கருத்தல் இருக்கும், பல விடயங்களை நாங்கள் பேசுவோம். ஆனா ஒரு விடயம், ஒரு அமீரை நாங்கள் இதாச்சு, இன்னைக்கு ஒரு விடயத்தை நாங்கள் காண்றோம். என்ன, எந்த சமூகம், எந்த முஸ்லீம் சமூகம் ஒரு அமீருக்கு அடிப்பணிஞ்சு, அந்த அமீர் இன்னைக்கு எல்லாம் லா யஜாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி அலா பாஹிரீனால் ஹக், என்னுடைய உம்மத் சம்பூர்ணமாக சம்பூர்ணமாக ஒரு தவறான விடயத்துக்கு போவாது. அதே போல என்னுடைய உம்மத்தை ஹக்குடைய விடயத்துக்கு பேசக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருப்பான், இருந்து கொண்டே இருப்பான். அப்ப உலமாக்கள் எல்லோரும் அல்லது அதிகமான உலமாக்கள் ஒரு கருத்துல இருக்கிறாங்க, ஒரு விடயத்தை சொல்றதாக இருந்தா நாங்க என்ன செய்யணும், அதை நாங்க எடுக்கணும், அதை நாங்க ஏற்றுக்கொள்ளும். இந்த நேரத்துல அந்த புத்தியை போட்டு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை இருக்குது, அந்த துறையில நாங்க அந்த விடயத்தை செய்யற, வெளித்துறையில எங்களுக்கு தெரியாத விடயத்துல பேசி, எங்களுக்கு தெரியாத விடயத்துல நாங்க கமெண்ட் பண்ணி, தெரியாத விடயத்தை பேசி ஏன் நாங்க பாவதாரிகளாக. அந்த அடிப்படையில அன்பாந்த சகோதரர்களே, இந்தந்த நிலைமைகள் உண்டாகும். அதோடு நாங்க இன்ஷால்லா வார பாடத்தில் யகூதிகளுடைய தன்மைகள், சிஃபாத்துல் யஹூத் ஃபில் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆன்ல யகூதிகளுடைய தன்மை, ஏன் நாங்க இதை பேசுறோம், யகூதியுடைய தன்மை பேசி எங்களுக்கு என்ன, ஏன் நாங்க பேச போறோம், இந்த தன்மை எங்கள்கிட்ட இருக்குதான செக்லிஸ்ட் போட்டுக்கொள்ளும். ஒரு செக்லிஸ்ட் ஒன்று வச்சு இந்த தன்மை என்ட இருக்குதா இருக்குறா அதுல இருந்து நான் வெளியாகணும். ஏன் குரான் சாஃபமைக்கு சொல்லு, குரான் இந்த யகூதிகள்ட்ட இந்த தன்மை இருக்கு, அந்த தன்மை இருந்தா எந்த கோபம் அல்லாஹ் யகூதிகள் மீது இறக்கி வைத்தானோ அல்லாஹ் எங்களுக்கு மீது இறக்கி வைப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சூரத்துல் ஃபாத்தியால இந்த நாளும் நான் அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலப்பாலின், கைரில் மக்தூபி அலைஹிம் வலப்பாலின், அல்லாஹ் யார் மீது உன்னுடைய கோபம் இன்னும் வழித்தவர்கள் விட்டும் அல்லாஹ் அந்த பாதையை நீ காட்டுதாதே. நீ நேர வழி காட்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள், நீ அருக்குடை கொடுத்த நல்லடியார்களுடைய பாதையை காட்டுண்டு நாம் தொடர்ச்சியா அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த விடயங்களை நாம் பார்ப்பதற்காகவே இன்ஷா அல்லாஹ் வார பாடத்தில் நாங்கள் அந்த விடயத்தை கவனிப்போம். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் நாம் படிக்கக்கூடிய இந்த விடயங்களை அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. குறிப்பா இன்னும் தெரியும் நீங்க வாரீங்க, பல விடயங்கள் உங்களுக்கு படிக்கலாம். வெளியிலிருந்து மக்கள் பிரயோஜனம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, இதை கேட்கிறாங்க, ஆன்லைன் பல விஷயங்களை கேட்கிறாங்க. ஆனா ஊர்ல உங்களுக்கு ஒரு அவகாசம், சந்தர்ப்பம், அதனால வாலிபர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கூட்டி வரையணுமோ நீங்க கூட்டிட்டு வாங்க. வந்து இப்ப சில விடயங்கள் உங்களுக்கு தெரியும், இவர் இதை படிச்சா இவருக்கு இந்த பாடம் இந்த விளங்கும் அப்படின்னா, திங்கக்கிழமை ஒரு நாள் தொடர்ச்சியாக நான் எங்க போனாலும் ட்ரை பண்றேன், இந்த திங்கக்கிழமை நாள் இங்க இருந்து இந்த பாடத்தை தொடர்ச்சியாக செய்யற, இதனால நானும் பல பாடங்களை படிச்சு கொடுறேன். உம்மத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாடலாம் தொடர்ச்சியாக. இதை நாங்க பேச நேரம் முதாக்கரா செய்யறது, பலரை நீங்க அழைச்சிட்டு வாங்க இன்ஷால்லா, ஆசை இருக்குது. எல்லாரும் இதை விளங்கி நாங்க என்ன இன்ஷால்லா ஒரு சிறந்த சமூகத்தை எங்களை பெற்றுக்கொள்ளும் இன்ஷால்லா. سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون.